அயோக்கிய புயல எங்க ஊர்ல நடத்த விட நாய நீட்டு என்ன சொல்றோம்? சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி இருக்குங்க, இருக்கு. நான் கேக்குறேன், ஒடுக்கப்பட்ட வகுப்புக்கான பிரிவுல ஒதுக்கீட்டில் தமிழனுக்கு நம்ம தமிழருக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல உத்தரப்பிரதேச தலித் வந்து பெற்றுக்கிறாரு. அப்ப அவருக்கு சமூக நீதி கிடைச்சிருக்கா இல்லையா? பீகார் தலித் வந்து பெற்றுக்கிறாரு. பிற்படுத்தப்பட்ட வகுப்புல மத்திய பிரதேச பிற்படுத்தப்பட்ட வந்து தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பு இடத்துல பிடிச்சுக்கிறான். நம்ம கந்தசாமி கிடைக்கல, கன்ஷிராமு கிடைக்குது. அப்ப சமூக நீதி அவனுக்கு கிடைச்சிருக்குல்ல? என்ன பிரச்சனை? தமிழ் இனத்துக்கு உள்ள உரிமையை பறித்தல், அதுக்குள்ளதான் சமூக நீதி. தமிழ் இனத்தை தாண்டி எல்லாம் சமூக நீதி கிடையாது. எதுக்கு மொழியின மாநிலம் அமைச்சிருக்கா? மொழிவாரி மாநிலங்கள் என்ன? நாசுக்கா சொல்றான் மொழிவாரி மாநிலம், மொழி இன மாநிலம். தமிழனுக்கு தமிழ்நாடு, மலையாளிக்கு கேரளம், கன்னடனுக்கு கர்நாடகம், தெலுங்கனுக்கு ஆந்திரம், மராட்டியனுக்கு மகாராஷ்டிரா, வங்காளிக்கு வங்காளம், இதெல்லாம் இன மாநிலங்கள் தானே? இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் படி தானே அமைக்கப்பட்டது? அப்படின்னா இனம்னா கசக்குதா? இன மாநிலங்கள், இன அடிப்படையிலான மாநிலங்கள், தேசிய இன அடிப்படையிலான மாநிலங்கள். அந்த தேசிய இனத்திற்கான உரிமைகள் இருக்கு. இதெல்லாம் தனித்தனி தேசமாக இருக்க தகுதி உள்ள இனங்கள். இதெல்லாம் 8 கோடி பேர் நம்ம பிரித்தானியாவுடைய மக்கள் தொகையோட அதிகம், நம்ம பிரான்சுடைய மக்கள் தொகையோட அதிகம். நம்ம என்ன 1 கோடி மக்கள் தொகைக்கு கீழே உள்ள நாடுகள் 100க்கு மேல இருக்கு. பேசுறான இன்னைக்கு எல்லாம் இஸ்ரேல் இஸ்ரேல் 70 லட்சம் பேர் இருப்பான். இருக்கிற கான்சு அவசமிப்பு சட்டப்படி வகுத்த உரிமையாது வேணும்ல? ஒரு கல்வி உரிமையை பறிச்சு அவன் என்ன பண்றான்? நான் அனைத்து இந்திய தேர்வு நடத்துறேன், அது என்ன ஆக போகுது? அடுத்து ரவீந்திரநாத் விளக்கமா சொன்னார், சின்ன புத்தகம் போட்டு கொடுக்கணும். அடுத்து என்ன ஆக போகுது? உத்தரப்பிரதேசக்காரன் பூரா மாணவர்கள் இங்க நம்ம அரசு கல்லூரியில படிக்க போறான், எம்பிபிஎஸ் படிக்க போறான். பீகார்காரன் படிக்க போறான், அடுத்த மாநிலக்காரன் படிக்க போறான். அதுக்கு முன்னெடுத்துக்காட்டு என்ன? இந்த ஆண்டு என்ன பண்ணிட்டான்? போன ஆண்டுதான் நீட் வந்தது, 2வது ஆண்டே வேலையை காட்டிட்டான். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளை போய் ராஜஸ்தான்ல தேர்வு எழுத சொல்றான், கேரளாவில தேர்வு எழுத சொல்றான். இதுக்கு என்னங்க அர்த்தம்? அடுத்து ராஜஸ்தான் காரனுக்கு இங்க இடம் கொடுப்பான், ராஜஸ்தான் காரனுக்கு இடம் கொடுப்பான், கேரளா காரனுக்கு இடம் கொடுப்பான். அதுதான் எனக்கு முன்னோட்டம் தானே இது. நாங்க எவ்வளவு தூரம் போக முடியாது, பயணம் செய்ய முடியாது. இதுவாயா காரணம்? ஏ அயோக்கிய புயல எங்க ஊர்ல நடத்த முடியும் நாய என்று சொல்லணுமே தவிர நாங்க பெற்றோர் அழைச்சிட்டு போக முடியாது, செலவு பண்ண முடியாது. அதெல்லாம் அது 2வது காரணம். எனக்கு மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்டிருக்கு, கல்வி எங்க பட்டியல இருக்கு, தனியா இருந்தது பொதுவா இருக்கு, எங்களுக்கு கல்வி அதிகாரம் இருக்கு. எங்க அரசும் கல்வி நிலையங்களை மருத்துவ கல்லூரி நடத்துது. நாங்க எதுக்குடா அங்க போய் எழுதணும்? நாங்க எங்க ஊர்லயே பாத்துக்கிறோம், உன் ஊர்ல நீ பாத்துக்க என்று சொல்லணும். தேர்வே கூடாது என்கிறோம். அந்த தேர்வு அவன் முன்னோட்டமா காட்டுறான், ராஜஸ்தானுக்கு போய் எழுதுறாங்கன்னா அடுத்த ராஜஸ்தான் காரனை கொண்டு வந்து இங்க படிக்க வைக்க போறான். நமக்கு கிடையாது. நீங்க சமூக நீதி, சமூக நீதி தான் ஊப்பி எதுக்குறான் நீட் தேர்வை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேச எதுக்குறான் நீட் தேர்வை? எவன் எதுக்குறான் இந்தியாவில்? நம்ம கொஞ்சம் தான் எதுக்குறோம், தமிழன் தான் முதல்ல எதுக்குறோம். உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் அவனுக்கு எல்லாம் லாபம் இல்ல. பக்கத்துல கேரளா இருக்குதா? பக்கத்துல கேரளா நீட் தேர்வு இருக்குதா? இல்ல. அவர் நம்ம வீட்டுல இந்தியா பூரா மாநில உரிமை பறிபோச்சுமா? தாக்குறது தமிழ்நாட்டை தாக்குறான், நமக்குதான் உரிமை பறிபோகுது. அவன் எல்லாம் பலனடைய போறான். நீட் தேர்வுனால வடநாட்டுக்கார இந்திக்காரெல்லாம் பலனடைய போறான், கொள்ளையடிக்க போறான், எல்லா இடத்துலயும் வந்து அவன் உட்கார போறான். பாதிக்கிறது நம்ம போன்றவர்கள் தான். நம்பர் 1 பாதிப்பு தமிழர்களுக்கு தான். இந்த உள் காரணங்களை புரிஞ்சுக்க